தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கொடியை ஏற்றி நவநாள் திருவிழாவை கொண்டாடி தேர் பவனி முடித்து இப்பொழுது கொடி இறக்கம் செய்ய இந்த திருப்பலியை நிறைவேற்றி இருக்கின்றோம். இன்று ஆன்ம உடல் சார்ந்த இறக்கச் செயல்களை நாம் மையமாக வைத்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்று இதை சிறப்பிப்பவர்கள் பீடச் சிறுவர்கள். பொறுப்பேற்பவர் திரு ஜாக்கோப் மதுரம். என்று உபயம் செய்கின்றவர்கள் பங்கு உபகாரிகள் சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார். எனவே இந்த நாட்களிலே நாம் இந்த வழிபாடுகளில் கலந்து கொண்டு நம்மை புதுப்பித்து நம்மை தூய இதய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வாய்ப்பளித்ததற்காக இயேசுவின் இதயத்திற்கு நன்றி சொல்வோம். இயேசுவின் இதயம் என்னாலும் நம்மை உடல் உள்ள ஆன்ம நலன்களை தந்து பாதுகாக்க இந்த திருப்பலியில் வேண்டுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். நம்மையும் நமது குடும்பத்தையும் தூய இதய ஆண்டவர் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுகே. உலகினிலே நல்வனகவுக்கு அமைதியும் உண்டாகுகே. புகழ்கின்றோம் யான் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யான். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். மாண்டவராம் என் இறைவனே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் என் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றுவீர். தந்தை பலத்தில் வீற்றிருப்பவரே நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர்.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அந்த ஆண்டவும் திருமகனின் இதயத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தம் பேரன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகிற மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். உண்மையான அன்பின் ஊற்றாகிய அந்த திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இஸ்ரவேலின் கடவுளை எலியா வழிபடுகிறார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறை வசனங்கள் 1-6 வரையிலும். அந்நாட்களில் கிலையாதில் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எலியா ஆகோபு அரசனிடம், நான் பணியும் இஸ்ரவேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கிரித்து ஓடையருகில் ஒளிந்துகொள். அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள். அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பாலிலிருந்த கெரித்து ஓடை அருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரம சிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரம சிலாக்கியமே. அவர் இல்லந்தனில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் போடுவார். அவர் இல்லந்தனில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் போடுவார். அடைக்கலமே என் கோட்டையும் அரணுமாவார். அவரது உண்மையே கவசம் எடையும் என் நம்பிக்கையும் அவரே. அவரது உண்மையே கவசம் எடையும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் இல்லந்தனில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் போடுவார். அவர் இல்லந்தனில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் போடுவார். இர
இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவனில் அந்தனில் அடைக்கலம் புகழை தம் சிறகுகளால் மூடுவார். அவரில் அந்தனில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதுக்கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதுக்கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். அவரில் அந்த அடைக்கல புகழை தம் சிறகுகளால் மூடுவார். அவரில் அந்தனில் அடைக்கல புகழை தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா Alleluia, Alleluia, Alleluia. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை ஏழையரின் உள்ளத்தோர் பெறுபெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பெறுபெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பெறுபெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பெறுபெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பெறுபெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பெறுபெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பெறுபெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெறுபெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். மகிழ்ந்து பேர் உவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
நமக்கு அருளப்படுகிற வாய்ப்புகள் நல்ல முறையில் பயன்படுத்தப்பட்டு நாம் நமது திறமைகளை வளர்த்து கொண்டு நாமும் நமது குடும்பமும் நமது சமூகமும் திருச்சபையும் வளமோடு இருக்க நாம் ஒத்துழைக்க அழைக்கப்படுகிறோம். சில நேரத்தில் கடவுள் பொறுப்பை அளிக்கிறார். அந்த பொறுப்பை உணர்ந்து அதை நிறைவேற்ற நாம் கடமைப்பட்டுள்ளோம். குடும்பத் தலைவன் அல்லது ஒரு குழுவின் தலைவன், செயலர், துணைத் தலைவர் அல்லது ஒரு நிறுவனத்தின் மேலாளர், இப்படி பல பொறுப்புகளை கடவுள் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இரண்டாவது அரசர் ஆகமத்திலே இன்று முதல் வாசகம் எடுக்கப்பட்டது. அதில் பார்க்கிறோம், இறைவாக்கினர் எலியா கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர், கடவுள் வாக்கை சொல்லுவதற்காக அழைக்கப்பட்டவர். 10 அரசர்கள், அதில் 10வது அரசர் ஆகாபு. அந்த அரசர் மிகவும் மோசமானவர். அவர் கடவுள் முன்னிலையில் பாவம் செய்தார் என்று அழகாக குறிப்பிடப்படுகிறது. எனவே இந்த எசேக்கியல், மன்னிக்க வேண்டும், எலியா அவரை எதிர்கொள்ளுகிறார், அவருக்கு சவால் விடுக்கிறார். அவருடைய வாழ்வில் அவர் பின்பற்றிய தவறான வழிமுறைகளை சுட்டிக்காட்டி அவர் இஸ்ரவேல் இனத்தை அழித்து விட்டார் என்று அவருடைய தவற்றை உணர்த்தி மனம் மாற அழைக்கப்படுகிறார். இது மிக கடுமையான பணி. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆகாசு கொடுமையானவன். எனவே நீ இங்கிருந்து ஓடிப்போ, கெரித்து என்ற இடத்தில் இருக்கிற ஓடையில் தங்கிக்கொள், அந்த ஓடையிலிருந்து வருகிற தண்ணீரை குடி, உனக்கு ஒவ்வொரு நாளும் காகத்தை அனுப்பி உணவை தருகிறேன் என்று கடவுள் வாக்களிக்கிறார். அதன்படியே இறைவாக்கு சொல்லிவிட்டு அரசனுடைய தவற்றை எடுத்து கூறி மனம் திரும்ப அழைப்பு விடுக்கிறார். ஆனால் அரசன் மனம் மாற விரும்பவில்லை. எனவே இவரை பழிவாங்க அவன் விரும்புகிறான். ஆகவே இவர் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தில் ஓடிப்போய் பதுங்கி வாழ்கிறார். ஒவ்வொரு நாளும் காகம் ஒன்று வந்து அவருக்கு உணவு கொடுத்தது. அந்த ஓடையில் இருந்த தண்ணீரை அவர் பருகினார். வானம் பொய்த்தது, மழை இல்லை, பூமி வறண்டது. கடவுள் எதற்கு கொடுக்கிறார் என்றால், இப்படி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தும் போது அவர்கள் கடவுளிடத்தில் சரண் அடைவார்கள். நமக்கு நல்ல நீரும் உணவும் உடையும் உறைவிடமும் பற்றாத போது நாம் கடவுளை நினைப்போம், கடவுள் உதவியை நாடுவோம். இதுதான் பொதுவாக அந்த காலத்தில் இயற்கை இடர்கள் கடவுளிடம் மக்களை மன்ப இறைவனால் அனுப்பப்பட்டது. இதை இந்த அரசன் உணரவில்லை. மாறாக மூர்க்கத்தனமாக அந்த மன்னன் நடந்து கொள்ளுகிறான். இந்த இறைவாக்கினரும் கடவுள் வார்த்தையை நம்பி அவர் நாட்டை விட்டு ஓடிப்போய் வனாந்தரத்தில் தங்குகிறார். கடவுளும் அவரை பாதுகாக்கிறார். மழை பொழியும் காலம் வரை அவர் கடவுளுடைய பராமரிப்பில் வாழ்ந்தார். ஆனால் கடவுளை புறக்கணித்த இந்த அரசன், அவனுடைய மக்கள் துன்பத்தில் பசியில் பட்டினியில் வாடினார்கள். இறைவன் இப்படி தான் நமக்கு ஒரு சவால் விடுக்கிறார்.
அவ்வப்பொழுது நமது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடர் ஏற்படும் போது, ஒரு ஏற்படும் போது நாம் நம்மையே திரும்பி பார்க்க, நமது வாழ்வை அலசி பார்க்க இறைவன் அழைக்கிறார். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் எண் பேறுகளை பற்றி குறிப்பிடுகிறார். எட்டு பாக்கியங்கள், பேறுகள். அந்த எட்டு பேறுகளிலே இயேசுவினுடைய போதனை சுருக்கத்தை காண்கிறோம். இறை அரசுக்கு உரியவர்கள் யார், அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இயேசு எடுத்த எடுப்பில் தன்னுடைய முதல் பொதுப்படையான பகிரங்க மறையுறையில் கூறுகிறார். இயேசு மலை மீது ஏறி அமர மக்கள் அவரிடம் வருகிறார்கள். அப்பொழுது இயேசு திருவாய் மலர்ந்து இந்த பேறுகளை அவர் கூறுகிறார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், வெண்ணரசு அவர்களுக்கு உரியது, துயருவோர் பேறு பெற்றோர், அவர்கள் நாட்டை உரிமையாக்கி கொள்வார்கள். கிறிஸ்தவம் ஏழ்மையை ஆதரிக்கிறதா, ஏழையாய் இருக்க உற்சாகப்படுத்துகிறதா? இல்லை. பின்பு என்ன நடக்கிறது? இயேசு தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். தன் முன்னால் இருக்கிற கூட்டத்தில் இருக்கிற மக்கள் பெருவாரியாக ஏழைகள் இருக்கிறார்கள், துன்புறுகிறவர்கள், வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறவர்களை பார்க்கிறார். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற நிலைமை ஏழ்மையான நிலைமை, நீங்கள் இப்பொழுது துன்புறுகிற மக்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று கூறுகிறார். நீங்கள் ஏழைகளாக மாறுங்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் ஏழைகளாய் இருக்கிறீர்கள், ஏழைகளாய் இருக்கிற நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏன்? இந்த ஏழ்மை நான்கு வகைப்படும். ஒன்று ஆன்ம ஏழ்மை, ஆன்மாவில் அருள் இல்லாமல் இருள் இருந்து வறண்ட நிலையில் இருப்பது ஆன்மீக ஏழ்மை, ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டி. அடுத்தது அறிவு சார்ந்த ஏழ்மை, போதிய அளவுக்கு அறிவு இல்லை, எப்படி வாழ்வது, என்ன செய்வது, அந்தந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்வது என்பதை அறியாத ஒரு நிலை. இது அறியாமையால் வருகிற ஏழ்மை. மூன்றாவது இதயத்தில் ஏழ்மை. இதயத்தில் ஏழ்மை என்று சொல்லுகிற போது இதயத்திலே அன்பு, பாசம், பரிவு, கனிவு என்ற உணர்வுகள் வற்றி போகிற நிலை, இதுதான் இதயத்தில் ஏழ்மை. மூன்றாவது பொருளாதார ஏழ்மை. பொருள் போதிய அளவு பணம் இல்லை, அதனால் துன்பப்படுகிற நிலை. இந்த நான்கு ஏழ்மைகளில் இந்த கடைசியாக சொல்லப்பட்ட இந்த பொருளாதார ஏழ்மை, இது ஓரளவுக்கு பொறுத்து கொள்ளலாம், தாங்கி கொள்ளலாம், அதை மேற்கொள்ளலாம். ஆனால் இந்த இதய ஏழ்மை, இதய வறுமை, வறுமையுற்ற இதய, இதயத்தில் அன்பு என்பதே கிடையாது, அதுவும் அறியாமை, எதுவும் தெரியாது, எதையும் கற்றுக்கொள்வதில்லை, பிறர் சொன்னாலும் தெரிந்து புரிந்து கொள்வதில்லை, இதுவும் ஆன்மீக ஏழ்மையும் மிக மோசமானவை. இவ்வாறு இந்த ஏழ்மைகளை தவிர்க்க கடவுள் அழைக்கிறார். மற்றபடி ஏழையாக இருங்கள் என்று சொல்லுகிற போது பி புவர் இன் யுவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி, பி புவர் இன் யுவர் ஹார்ட், பி புவர் இன் யுவர் இன்டலெக்ட் என்று கடவுள் சொல்லவில்லை. எனவே இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறீர்களே நீங்கள் பெறுபெற்றவர்கள், ஏழைகளாய் மாறுங்கள் என்று சொல்லவில்லை.
ஆகவே ஆண்டவர் நம்மிடம் சொல்லுவது இதுதான். இந்த கடந்த நூற்றாண்டிலே டாம் டூலி என்ற ஒரு பெரிய மருத்துவர், அவர் நல்ல அருமையான ஒரு பணியை ஆற்றினார், ஏராளமான பணத்தை சம்பாதித்தார். அவர் ஒரு நாள் ஒரு தியானத்திற்கு சென்றார். தியானத்துக்கு சென்றபோது இந்த ஒரே வாக்கியத்தை வைத்து அந்த தியானம் 7 நாளும் நடைபெற்றது. துயர் உருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வார்கள். நான் என்ன செய்கிறேன், நான் அதிகமான பணத்தை சேகரிக்கிறேன், சம்பாதிக்கிறேன், அதிக பொருளை ஈட்டுகிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, இப்பொழுது வளமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் இப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள் இந்த உலகத்தை உடைமையாக்கி கொள்ள முடியாது என்பதை உணர்கிறார். அதனால் அவர் சேர்த்து வைத்த செல்வத்தின் வழியாக இன்பத்தை அடைய முடியாது என்பதை உணர்கிறார். எனவே துயர் உறுதல் என்பது என்ன என்பதை அவர் அனுபவ ரீதியாக உணர்கிறார். முதலில் தான் மருத்துவ பணி ஆற்றுகிற போது அந்த நோயாளர்களுடைய வருத்தம், வலி, துன்பம் அனைத்தையும் உணர்ந்து அந்த வலி வருத்தத்தை நீக்குகிற போது இவர் ஒரு விதத்தில் வேதனை அடைகிறார். பிறருடைய துன்பத்தை பார்க்கிறார், பிறருடைய நோயை பார்க்கிறார், பிறருடைய கஷ்டத்தை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார். அப்படிப்பட்ட சில நேரத்தில் குணமாக்க முடியாத நோயாளர்களை பார்த்து மிகவும் வேதனை உறுகிறார். அவர்களோடு இவரும் கஷ்டப்படுகிறார், வேதனைப்படுகிறார். எனவே அவர் இதயத்தில் துயரம் அதிகமாவதை உணர்